இருப்பாய். ஆமா, என்றும் இல்லாமல் இன்று உடைய முகத்தோற்றத்தை காணும் பொழுது சோர்வடைந்த காணப்படுகிறதை காரணம் என்ன? என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது சோர்வடைந்து காணப்படுகின்றது. சந்தேகம் என்பது எப்பொழுது ஏற்படவே கூடாது. புரிகின்றதா? உண்மைதான் சுவாமி. சுவாமி, என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் அது என்ன தெரியுமா? என்ன சந்தேகம் சுவாமி? இந்த உலகத்தில் நீங்க அனுதினமும் செய்ய வேண்டிய தொழில் என்ன, கடமை யாது? இது உலக வரைக்கும் விஷயம் ஆயிற்று. சக்தி, நன்றாக தெரிந்திருந்தும் தெரியாத ஓட்டாற்றின்றாய். பாவம், என்ன செய்வது? உடைய வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது, யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அனுதினமும் உலகத்துள்ளே பாமர மக்கள் அனைவருக்கும் நீ எறும்புக்களை 84 ஜீவராசிகளுக்கும் படி அளப்பதுதான் எனது கடமை. சபாஷ், படி அளப்பதுதான் உங்களுடைய கடமை, உங்களுடைய தொழில். அப்படி படி அளிக்கும் தொழிலில் தான் எனக்கு பெருத்த சந்தேகம். சக்தி, யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை மறந்து பேசுகிறாய். புரிந்தவர்கள் அப்படி இருக்கும் போது நான் படி அளப்பதில் உமக்கு சந்தேகம். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் படி அளப்பேன். இதுதான் உங்களுடைய பதிலா? ஆமா. இல்லை என்று நான் மறுக்கின்றேன். உண்மையாக அப்படி என்றால் சந்தேகம் என்ன? தெரியாமல் நீங்களே அறியாமல் இந்த சிறிய தங்கப்பிழைக்குள் ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்துள்ளேன். இதில் இருக்கும் ஜீவனுக்கும் சேர்த்து தான் நீங்கள் பணியாளர்கள் என்பதுதான் என்னுடைய சந்தேகம். இதுதான் உங்கள் சந்தேகம். தேரைக்கும் நான் பணியாளர்கள் என்பதை நீ மறந்து உங்கள் சந்தேகம் தீர வேண்டும். தேவனா, என்னுடைய வார்த்தை ஏற்று